ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் இருக்க கார்பரேட்டர் வந்து எப்படி வேலை செய்யுன்னு பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் பைக் வச்சிருப்போம், நம்ம பைக்கில் வந்து கார்பரேட்டர் இருக்கும், சில பைக்கில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கும். ஃபியூல் இன்ஜெக்ஷன் வீடியோ வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். பைக்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பைக்கில் வந்து கார்பரேட்டர் இருக்கும், அந்த கார்பரேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியலனா நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். கார்பரேட்டர் எப்படி வேலை செய்யுங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்பரேட்டரை பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்பரேட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்குள்ளே ஏர் ஃபியூல் மிக்சரை கரெக்டான அளவில் அனுப்புறது தான் இந்த கார்பரேட்டரோட வேலை. இப்போ வந்து இதை நம்ம எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக பார்க்கலாம். கார்பரேட்டரோட வேலை என்னென்னா, நம்ம எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஏர் ஃபியூல் மிக்சரை இன்ஜினுக்கு கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் கார்பரேட்டரோட வேலை. இது எப்படி கார்பரேட்டர் பண்ணுதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து கார்பரேட்டருக்கு வால்வ் வழியாக வரும். இப்படி வர பெட்ரோல் வந்து அதிகமாக கார்பரேட்டருக்குள்ள வரவும். அப்போ வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வர பெட்ரோல் தடுக்கிறதுக்கு கார்பரேட்டருக்குள்ள ஃப்ளோட்டிங் நிடில் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ளோட்டிங் நிடில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வரப்ப இந்த ஃப்ளோட்டிங் நிடில் மிதக்க ஆரம்பிச்சிடும். போதுமான அளவு பெட்ரோல் வரப்ப இந்த ஃப்ளோட்டிங் நிடில் வந்து மேலே அந்த கார்பரேட்டர் அதாவது பெட்ரோல் டேங்க்லேருந்து வர வால்வை வந்து இந்த ஃப்ளோட்டிங் நிடில் வந்து அடைச்சிரும். அதனால பெட்ரோல் வந்து போதுமான அளவு மட்டுமே கார்பரேட்டருக்குள்ளே இருக்கும். இப்போ வந்து ஃபியூல் லெவல் குறைய குறைய இந்த ஃப்ளோட்டிங் நிடில் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். இதில் வந்து டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து வால்வ் வழியாக கார்பரேட்டருக்குள்ளே வரப்ப இந்த ஃபியூல் நிடில் வந்து இப்போ வந்து ஃபியூல் குறைய குறைய இந்த ஃப்ளோட்டிங் நிடில் வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். தென் வந்து பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல் வால்வ் வழியாக கார்பரேட்டருக்குள்ள ரீஃபில் ஆகிறப்ப இந்த ஃப்ளோட்டிங் நிடில் திரும்பி மேலே போகும். இது வந்து ரொட்டேஷனாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஏர் ஃபில்டர் வழியாக வர ஏர் வந்து கார்பரேட்டருக்குள்ளே வரும். அப்படி வரப்ப இந்த ஜெட்டுன்னு சொல்லுவாங்க கார்பரேட்டரில், அந்த ஜெட் வழியாக பெட்ரோல் வந்து ட்ராப் ட்ராப்பாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து ஏரும் பெட்ரோலும் மிக்ஸ் ஆகிறப்ப ஏர் ஃபில் மிக்சராக கன்வெர்ட் ஆகும். இந்த கன்வெர்ட் ஆன ஏர் ஃபில் மிக்சர் வந்து இன்ஜினுக்குள்ளே போகும். இன்ஜின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி த்ராட்டில் வால்வ் ஒன்று இருக்கும். அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த த்ராட்டில் வால்வோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான அளவு ஏர்ஃபில் மிக்சர் இன்ஜினுக்குள்ளே கொடுக்கும். இது எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து வால்வ் இருக்கும். அந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். நம்ம எவ்வளோ ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருக்க வால்வ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இப்படி க்ளோஸ் ஆகிறப்ப கரெக்டான ஏர்ஃபில் மிக்சர் வந்து இன்ஜினுக்குள்ளே போகும். நம்ம எவ்வளோ ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கம்மியான ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வால்வு கம்மியாக ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நம்ம டாப் எண்டில் போகிறோம், ஹை ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து த்ராட்டில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்போம். அப்போ வந்து அந்த த்ராட்டில் வால்வு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஃபுல்லாக ஓப்பன் ஆகிறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஏர் ஃபில் மிக்சர் வந்து இன்ஜினுக்குள்ளே போகும். இப்போ இந்த ஏர் ஃபில்டர் வழியாக வர ஏர் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து எப்படி ப்ரெஷரை க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டரில் வெஞ்சரின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். இந்த வெஞ்சரியோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டு வந்து பெருசாக இருக்கும், அனதர் எண்டு வந்து சின்னதாக இருக்கும். இப்போ வந்து பெரிய இடத்துல காற்றை அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணுறோம், வர்றப்ப அந்த எண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படி பெரிய இடத்துல காற்று உள்ளே போய் கம்மியான இடத்துல வெளியே வரனால காற்றுல வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இப்படி ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறப்ப ஏர் ஃபில் மிக்சர் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இதுக்காக தான் அந்த வெஞ்சரி வந்து கார்பரேட்டரில் வச்சுருக்காங்க. இப்போ எப்படி உங்களுக்கு கார்பரேட்டர் வேலை செய்யுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு ரீகால் போயிட்டு வருவோம். எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேங்க்லேருந்து வர பெட்ரோல் வந்து கார்பரேட்டருக்குள்ளே ஒரு சின்ன டேங்க் இருக்குது, அப்படி கற்பனை பண்ணிக்கிறாங்க. அந்த டேங்க்குள்ளே வரும். அந்த டேங்க் வந்து ஒரு போதுமான அளவு தான் பெட்ரோல் வந்து கேப்பபிள் பண்ணிக்கும். அப்படி கேப்பபிள் பண்ணுறப்ப நம்ம வந்து பெட்ரோல் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பெட்ரோல் வால்வில் அந்த ஃப்ளோவை தடுத்து நிறுத்தணும்ல, அதுக்காக கார்பரேட்டருக்குள்ள ஃப்ளோட்டிங் வால்வ் ஒன்று வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஃப்ளோட்டிங் நிடில் ஒன்று வச்சிருப்பாங்க. அதிகமான பெட்ரோல் வரப்ப இந்த ஃப்ளோட்டிங் நிடில் மிதந்துக்கிட்டே போய் இந்த வால்வ் வந்து அடைச்சிரும். அப்போ வந்து உள்ளே பெட்ரோல் குறைய குறைய இந்த ஃப்ளோட்டிங் நிடில் இறங்கும் ஏறும். இது வந்து ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். தென் கார்பரேட்டருக்குள்ள ஜெட்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ஜெட்டு வழியாக தான் பெட்ரோல் வந்து ட்ராப் ட்ராப்பாக ஃப்ளோ ஆகும். பெட்ரோல் மட்டும் ஃப்ளோ ஆனால் போதுமா? போதாதில்ல. அப்போ வந்து ஏர் ஃபில்டர் வழியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டருக்குள்ளே காற்று வரும். இந்த காற்று வந்து வர்றப்ப ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கனால ஏர் ஃபில் மிக்சர் வந்து ரொம்ப சீக்கிரமாக பேர்ன் ஆகாது. ஸோ பேர்ன் ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கணும். இந்த ப்ரெஷரை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஞ்சர் வழியாக க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த வெஞ்சரோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பெருசாகும், ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். அப்படி இருக்கப்ப ஒரு பக்கம் காற்று வந்து பெரிய லெவலில் உள்ள வரும், கம்மியான இடத்துலையே காற்று வரனால காற்று வந்து சீக்கிரமாக ப்ரெஷர் ஆகும். அப்படி ப்ரெஷர் ஆகிறப்ப ப்ரெஷரான காற்று பெட்ரோலோட மிக்ஸ் ஆகிறப்ப ஏர் ஃபில் மிக்சராக மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, த்ராட்டில் வால்வில் போகும். இந்த த்ராட்டில் வால்வை வந்து நம்ம வந்து ஆக்சிலேட்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஏர் ஃபில் மிக்சர் வந்து பெட்ரோல் இன்ஜினுக்குள்ளே போகும். நம்ம வந்து ரொம்ப ஆக்சிலேட்டர் கொடுத்தா நிறைய ஏர் ஃபில் மிக்சர் இன்ஜினுக்குள்ளே போகும், கம்மியான ஆக்சிலேட்டர் கொடுத்தா கம்மியான ஏர் ஃபில் மிக்சர் வந்து இன்ஜினுக்குள்ளே போகும். இதுதான் கார்பரேட்டரோட கான்செப்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். பட்ஜெட் பைக்கர் ஓன்னா மட்டும் ஒன்னு விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ்.